வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுடைய தமிழ்செல்வி பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, நம்ம மூளைக்காகட்டும் பெரியவங்களோட ஞாபக மருதி இருக்கு இல்லையா, ஸோ அதை போக்குறதுக்கும் நம்மளுடைய மூளையை வந்து ரொம்பவுமே சுறுசுறுப்பாக வைக்கக்கூடிய இந்த பாதாம் பவுடர் மிக்ஸ் வந்து நாம வீட்லேயே அதுவும் ஈஸியாக செய்ய முடியுங்க. வித்தின் 10-15 மினிட்ஸ்ல நம்ம இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவுமே அதிகமாக காசு கொடுத்து வாங்குறது வந்து விட்டுட்டு நம்ம வீட்லேயே எப்படி செய்யறது அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னுடைய சேனலை ஒரு கப் வருங்க. ஸோ அந்த பாதாமை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லைட்டாக வறுத்து எடுக்கணும். ஸோ அப்படியே வந்து நீங்கள் வறுத்துட்டு இருக்கும்போது ஒரு ஒரு அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு, அந்த வறுத்து எடுத்ததோட நான் வந்து எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, வால்நட்டு வந்து போட்டிருக்கீங்க இதில், பிஸ்தா முந்திரி இது எல்லாமே ஆட் பண்ணலாம். ஸோ ஆப்ஷனல் தான், இந்த பிஸ்தா முந்திரி வால்நட்டு இதெல்லாம் போடுறது ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் வெறும் பாதாமை மட்டுமே வச்சு நாம கூட பண்ணிக்கலாம். நான் வந்து வால்நட்டு வந்து ரொம்பவே நல்லது. என் குழந்தைங்களுக்கு இந்த பாதாம் பவுடர் நான் கடையில் தான் வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ வீட்லேயே ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வால்நட் வந்து குழந்தைங்களுக்கு, அதுவும் படிக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஸோ அதனால நான் வால்நட் வந்து ஆட் பண்ணேன். பிஸ்தா வந்து நான் ஆட் பண்ணலை. ஆக்சுவலி பிஸ்தாவை அவங்க அப்படியே சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் பிஸ்தா ஆட் பண்ணலை. உங்களுக்கு பிஸ்தா வேணும்னாலும் பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் பாதாம், இந்த பாதாம் வேறு பாதாம் வச்சு பண்ணுறதா இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாங்க. நட்ஸில் வந்து நீங்கள் பாதாம் அப்புறம் முந்திரி இந்த ரெண்டையும் போடலாம். ஸோ நீங்கள் வந்து ஆட் பண்ணாலும் நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை போட்டுட்டு இதை நல்லா நீங்கள் அதையும் திருப்பி நல்லா வறுத்து அதோட ஸ்மெல் வரும் வரைக்கும் நல்லா நீங்கள் வறுத்தெடுங்க, கருக்க விட்டுடாதீங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு 10 ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா சுவையும் கொடுக்கும், ப்ளஸ் ரொம்ப நல்லா ஸ்மெல்லும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஏலக்காயும் போட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. அப்படி லைட்டாக நீங்கள் சூடு பண்ணும்போது அதுவும் வந்து நம்ம அரைக்கும் போது ரொம்ப நல்லா அழகாக அரைச்சி வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு 10 ஏலக்காவை நீங்கள் அதை வறுத்து எடுத்துக்குங்க. ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம மிக்ஸி ஜாரில் நாம் அந்த பாதாம் எடுத்தோம் இல்லையா, இப்போ நீங்கள் பாதாம் வந்து எந்த ஒரு அளவுக்கு ஒரு கப்பில் வச்சு நீங்கள் அளவு எடுத்துக்குங்க. அந்த கப் அளவுக்கே நீங்கள் வந்து ஒரு சுகர் வந்து அந்த கப் அளவுக்கு ஃபுல்லாக நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பாதாம் எடுத்தீங்களோ அந்த அளவுக்கு அந்த கப்பில் வந்து நீங்கள் சுகர் எடுத்துக்கணுங்க. நான் வந்து இந்த கப் அளவுக்கு வந்து பாதாம் எடுத்திருந்தேன், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கப் அளவு சுகர் எடுத்துக்கிட்டேன். இங்கே ஒயிட் சுகர் ஏன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் கண்டிப்பாக வந்து ஒயிட் சுகர் நான் எப்போவுமே ஆட் பண்ண மாட்டேன். ஆனா இந்த பாதாம் பவுடர் பொறுத்த அளவுக்கு கண்டிப்பா வந்து ஒயிட் சுகர் தான் போட முடியும். ஏன்னா பிரவுன் சுகர் போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு மாதிரி திட்டு திட்டம் ஆயிடும் நம்ம அரைக்கும் போது. ஸோ அந்த பாதாமோடு அரைக்கும் போது ஒரு எண்ணெய் பதம் வந்து ஒரு மாதிரி கட்டி கட்டியாக தான் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் லட்டாக தான் மேக் பண்ண முடியும், இந்த மாதிரி பவுடராக மேக் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதில் வந்து சர்க்கரை ஜாஸ்தி போட்டிங்க அப்படின்னா தான் வந்து இந்த பாதாமோடது கொஞ்சம் இதாக வரும். ஸோ அதனால தான் நான் இந்த ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை அப்படின்றவங்க வெறும் பாதாம் இது மட்டும் லைட்டாக அரைச்சி செப்பரேட்டாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரௌன் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட அந்த டைமில் வந்து ப்ரௌன் சுகர் இல்லை. அது போக இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து பாதாம் பால் வந்து டெய்லி அவங்க கேட்பாங்க அப்படின்றதுனால நான் அவசரத்தில் இந்த ஒயிட் சுகரை நான் போட்டுட்டேங்க. பெஸ்ட்டு நீங்கள் வந்து நாட்டு சக்கரை போடுறது ரொம்ப நல்லது. ஸோ அது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நான் வந்து மஞ்சள் போட்டிருக்கேன். இந்த மஞ்சள் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதில் இருக்கிற குர்குமின் வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய எந்த ஒரு பாக்டீரியாவையும் அழிக்கக்கூடிய தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது போக இல்லாமல் இதை ஒரு ஆன்டி பாக்டீரியல் இன்ஃப்ளமேட்ரியும் கூட. ஸோ இது வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடிய தன்மை இதில் அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்படி பார்த்தா டெய்லியுமே வந்து அந்த காலத்தில் எல்லாம் மஞ்சள் போட்டு பால் கொடுக்குறது, பெப்பர் போட்டு பால் கொடுக்குறது ரொம்பவே இது இல்லையா. ஸோ அதனால் நான் இதை வந்து மஞ்சள் இதை கூட ஆட் பண்ணிக்கிட்டேங்க. அது கூட நீங்கள் வந்து குங்குமப்பூ இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட குங்குமப்பூ இப்போதைக்கு இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணலை. ஸோ குங்குமப்பூவும் இதில் போட்டுக்கலாம். குங்குமப்பூ போட்டாலும் போடலாம், போட்டலாம் பரவாயில்ல. ஸோ இதை
வந்து நீங்கள் பேஸ்ட்டை ரொம்ப பேஸ்ட்டாக பண்ண முடியாதுங்க, ஓரளவுக்கு தரி தரியாக வரும், அந்த அளவுக்கு வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கே தெரியும், நீங்கள் வந்து மிக்சியில் அரைக்கும் போது அது வந்து ஓரளவுக்கு பவுடர் மாதிரி நல்லா ஓரளவுக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ரொம்ப அரைக்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கட்டி ஆகிட மாதிரி வந்துடும். ஏன்னா அந்த சுகரும் ப்ளஸ் இந்த பாதாம் உடலில் இருக்க எண்ணெயும் வந்து ஒரு மாதிரி கட்டி அளவுக்கு கொண்டு போயிடும். ஸோ நீங்கள் அதை பார்த்து பதம் பார்த்து நீங்கள் கரெக்டாக அரைச்சிக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லா அரைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நீங்கள் எடுத்துட்டு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு நீங்கள் ஜாருக்குள்ளே போட்டு வச்சுக்கலாங்க. ஸோ எனக்கு வந்து இதில் வந்து டோட்டலாக ஒரு நியர்லி வந்து 200 grams தான் நான் எடுத்தேன். ஒரு 3/4 kg அளவுக்கு வந்து எனக்கு வந்து பவுடராக கிடச்சிருக்குங்க. ஏன்னா சர்க்கரை இந்த கூட சேர்த்துட்டு எனக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு டப்பா ஃபுல்லாக ஒரு 3/4 kg பக்கத்தில் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மிக்ஸு தாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து நார்மலாக பாலில் கலந்து அதை நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ யம்மியாக இருந்துச்சு, குழந்தைங்களும் ரொம்ப விருப்பப்பட்டு குடித்தாங்க. எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் அவங்களுக்கு தெரியல, கடையில் வாங்கின மாதிரியோ இல்லை வீட்டில் செஞ்சோமோ அப்படின்றத ஒரு டிஃப்ரென்ஸே தெரியாமல் அவங்க நார்மலாக எப்பவும் கொடுக்குற மாதிரி குடிச்சிட்டு ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ நம்ம கையாலேயே இது நம்ம குழந்தைங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் இது கொடுக்கறது ரொம்பவே நல்லது. வெளியே அவ்வளோக்கு காசு கொடுத்து நம்ம பண்ணுறதுக்கு நம்ம வெறும் பாதாமை மட்டும் வாங்கிட்டு நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாங்க. ஸோ இந்த பதிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சின்ன லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய கமெண்ட்டை நான் வந்து ரொம்பவே எதிர்பார்க்குறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் இது போல ஒரு முக்கிய குறிப்புகளோடு உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் தமிழ்செல்வி.